Hello, hello. Hello, hello. வெல்கம் டு சிஏ தமிழ் சேனல் கைஸ் சிஏ ஃபவுண்டேஷன் ஸோ இன்றைக்கி லைவில் வந்து நம்ம ரெண்டாவது பாட்டு பார்க்க போதும் ஸோ லைவ் கொஞ்சம் லேட் ஆகிருச்சு ஸோ சில லைவுக்குள்ள ஸ்ட்ரீமுக்குள்ள ஆப்புக்களை கொஞ்சம் டெக்னிக்கல் அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ லைவில இப்போ ரெண்டு பேர் தான் இருக்கீங்க ஸோ பார்க்க பார்க்கலாம் எப்போ ஆரம்பிக்கலாம்னு ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் வந்துட்டாக ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஏற்கனவே ஸோ அதனால் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஸோ ஓகேவா சார் ரேஷியோ முடிச்சுட்டோம் நம்ம போன லைவில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரப்போஷன் ஓகேவா சார் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ தான் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து யூடியூப் வந்து புல் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் முகம்மத் ப்ரோ ஆய் ப்ரோ ஓகே போனலேயும் வந்திருந்தீங்க நீங்கள் திருமந்திலேயும் வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஸோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ என்ன நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இடையில வரவங்களுக்கு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஹாய் ஹாய் அண்ணா ஆய் ஹாய் 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 ஸோ வந்திருக்கீங்க டைவு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஓகே மூணு பேர்கிட்ட இருக்கீங்க ஓ ஃபைவ் அஞ்சு பேர் ஓகே ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நிறையா பேர் எதிர்பார்த்தோம்னா நம்ம நீங்கள் வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் ஏமாந்த மாதிரியாக இருக்கும் ஸோ ஏன்னா நம்ம நிறையா பேர் வரமாட்டாங்க மோஸ்ட்லி பார்ப்போம் ஸோ எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேர் நம்ம வந்து பார்த்து இந்த இதில் வந்து ப்ரொப்போஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ அந்த ஏற்கனவே கொஞ்சம் வந்து பார்த்துருக்கோம் இருந்தாலும் நம்ம அதாவது ரேஷியோ ஃபுல்லாகவே பார்த்தாச்சு இதில் ப்ரொப்போஷன் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த ரிவிஷன் மேக்குள்ளே நம்ம வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஓகே வெல்கம் டு சிஏ தமிழ் சேனல் சிஏ ஃபவுண்டேஷன் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷன் ஸோ ப்ரோபோஷனை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இஃப் த இன்கம் ஆஃப் அ மேன் இஸ் இன்க்ரீஸ்ட் இந்த கிவன் ரேஷியோ அண்ட் இஃப் த இன்க்ரீஸ் இன் இஸ் இன்கம் இஸ் கிவன் தென் டு ஃபைண்ட் அவுட் இஸ் நியூ இன்கம் ப்ராப்ளம் ப்ராப்ளமே ஒரு ஒரு மனு மனுஷனோட இல்லை ஒரு மேனோட வந்து ஒரு இன்கம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து அதோட இன்க்ரீஸ் ஒரு ஒரு இன்கம் கொடுத்துட்டு அது அடுத்த இன்கம் வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவரோட நியூ இன்கம் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷன் ஸோ வந்து அப்படி யூஸ் பண்ணி தான் ப்ரபோஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோமா இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அகெயின் இஃப் தி ஏஜ் ஆஃப் டூ மேன் ஆர் இன் கிவன் இந்த ரேஷியோ அண்ட் இஃப் த ஏஜ் ஆஃப் ஒன் மேன் இஸ் கிவன் வீ கேன் ஃபைன் அவுட் த ஏஜ் ஆஃப் அனர் மேன் பித் த ஸோ ரெண்டு பேரோட ஏஜ் வந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ஒரு ஆளோட ஏஜ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஆளோட ஏஜ் வந்து கொடுக்கல அப்படின்னா வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரப்போஷன் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ரொபோஷனில் வந்து இதில் இந்த இது வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஸோ வந்து நிறையா டேர்ம்ஸ் அதாவது ஒரு ஃபோர் டேர்ம்ஸ் கிட்ட வந்து மினிமம் ப்ரொபோஷனில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு டேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஃபஸ்ட்டு அண்டு ஃபோர்த்து டர்ம் அந்த ரெண்டு டர்ம் இப்போ ஏபிசிடின்னு இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு அண்ட் ஃபோர்த் டம் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவோம்மா ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸுன்னு சொல்லுவோம் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் டர்ம் அதே மாதிரி மிடில் இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு டேர்ம் இதை வந்து மீனுன்னு சொல்லுவோம் ஓகே ஸோ வந்து இது நாலு இருந்தாலும் அப்படியே ஆகும் இல்லை மூணு இருந்தாலும் ஏ பிசின்னு இருந்துச்சுன்னா இதுவும் இதுவும் வந்து என்னது எக்ஸ்ட்ரீம்ஸ் இது வந்து நடுவில் உள்ளது வந்து மீன் ஓகேவா ஸோ இதான் வந்து கொடுத்துருவாங்க இதெல்லாம் வந்து ஒன் மார்க்கில் கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஏ இஸ் டு பி டு சி இஸ் டு டி then D is called as fourth proportion இதில் வந்து எது fourth proportion டி D ஏ இஸ் டு பி சீக்வல் டு சி இஸ் டு ஆர் இன் D தென் ஏ டி டிவைடட் பை சிகல் டு ஏ டி டிவைடட் பை பி ஈக்வல் டு சி டிவைடட் பை டி தட் இஸ் ஏடி ஈக்குவல் டு பிசி ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்படியெல்லாம் மாற்றி எழுதிக்கலாமா ஓகேவா ஓகே ஸோ கோபால் வர மாட்டேன் எஸ் ப்ரோ அது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு கொஞ்சம் வர முடியாத சுச்சுவேஷனும் இருந்துச்சு பட் வந்து நம்ம ஆறு சிக்ஸ் பிஎம் அதனால ஸோ அதனால் இனிமேல் வந்து கரெக்டாக நான் சொல்லிடுறேன் எப்போ வருவேன் எப்போ வரலாம் அப்படிங்கிற சான்ஸை சொல்லிடுறேன் ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் மீன் அதாவது ரெண்டு ப்ராடக்ட் ஏ ஏபி அதாவது சாரி ஏடி ஈக்குவல் டு பிசி ரெண்டு ப்ரா எக்ஸ்ட்ரீம்ஸோட ப்ராடக்ட்டும் மாதிரி மீனுக்குள்ள ப்ராடக்ட்டும் வந்து ஈக்குவல் ப்ரொபோஷன் சம்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே இதெல்லாம் வந்து அவங்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி நீங்கள் இந்த எல்லாத்தையும் படிக்கலைன்னா கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை மட்டும் படித்தாலே வந்து உங்களுக்கு அதிகமான ஒன் மார்க்கில் இதுக்கான சான்சஸ் கேட்குறக்கான சான்சஸ் இருக்குது ஓகே இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா திஸ் இஸ் கால்டு கிராஸ் ப்ராடெக்ட் ரூலாம் ஓகே இதுக்கு பேர் தான் வந்து கிராஸ் ப்ராடக்ட் ரூல் இதே இதையும் ஒன் மார்க்கில் கேட்குறக்கான சான்சஸ் இருக்குது எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வந்து ஒன்மார்க்கில் வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒன் மார்க்கில் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா த்ரீ குவான்டிட்டீஸ் ஏபிசி ஆஃப் த சேம் கைண்ட் ஆர் செட் டு பி கண்டினியூஸ் ப்ரப்போஷன் ஏபிசி வந்து ஏபிசி அந்த மாதிரி கண்டினியூஸாக சேம் யூனிட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஇஸ் டு பி ஈக்குவல் டு அதாவது நாலு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது அது அதெல்லாம் வந்து சேர்த்து எழுதுவீங்க ஓகேவா ஆனால் மூணு மட்டும் இருந்துச்சுன்னா இது வந்து ஏபி ஈக்குவல் டு சி அப்படிங்கிறது வந்து எழுதலாம் ஓகேவா ஸோ வந்து அதே மாதிரி அதை வந்து அதில் வந்து மீன் ப்ரொபோஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுனா எப் எப்படி கண்டுபிடிக்கலாம் மீன் ப்ரொபோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி அதாவது பி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ரொபோஷன் யூஸ் பண்ணுவோம் ஏபிசி கொடுத்துருக்காங்க இதில் ஏசியோட வேல்யூ இருக்கும் ஓட வேல்யூ மட்டும் இல்லைன்னா நம்ம பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே ஸோ வந்து சில கமெண்ட்ஸ் வந்துருக்கு அது என்னென்னு பார்க்கணும் டூ டூ வீடியோஸ் ஃபவர் அவுட் டு சூஸ் த பெஸ்ட் அகாடமி ஆஃப் சிஏ கோச்சிங் ஸோ வந்து இது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து டிஃபர் ஆகும் ஸோ வந்து நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து அது டிஃபர் ஆகும் நீங்கள் இது பண்ணுற டிஸ்ட்ரிக்டில் டிஃபர் ஆகும் ஸோ வந்து அதை பற்றி மொத்தமாக நம்ம அச அவர் அசம்சனுக்கு வந்துடக்கூடாது நம்ம வந்து எந்த இன்ஸ்டியூட்டு சூஸ் பண்ணாலுமே நம்ம படிக்கிற விதத்துல தான் இந்த இன்ஸ்டியூட் வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட் இன்ஸ்டியூட் வேணும்னா முடிஞ்சாலும் நான் ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து கவர் பண்ணுறேன் ஏதாச்சும் வீடியோ போட முடியுதுனு பார்க்குறேன் ஆனால் வரலன்னு சொன்னீங்க தேங்க் யூ ஓகே யூ ப்ரோ ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ வென் த்ரீ ஆர் மோர் ஸோ ஓகே ஸோ இது இதுதான் பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் ஓகே இதுக்கப்புறம் சில சம்ஸ்லாம் இருக்குது அதே மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து இது பார்க்குறீங்க அப்படின்னா ஒருவேள் சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம்ல ஸோ அந்த இதுலலாம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுலேயும் இந்த இன்வெர்ட்டோ ஆல்டர்னேட்டோ காம்பனண்ட்டோ டிவிடென்ட்டோ காம்பனெண்ட்டோ அண்ட் டிவிடென்ட்டோ இது எல்லாமே வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் சம்ஸ்க்கு வந்து எக்ஸைஸில் மட்டுமே இந்த கண்டினியூஸாக அந்த சம்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ என்ன ப்ராப்பர்டினுங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு சி இஸ் டு டி அப்படின்னு தென் ஏடி ஈக்குவல் டு பிசி நம்ம வந்து எழுதிக்கலாம் ஓகேவா அது வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஏஇஸ் டு பிஸ் ஈக்குவல் டு சி இஸ் டு தென் இது இப்படி கொடுத்தது வந்து நம்ம பி ஸ் டு ஏ சிகல் டு சின்னு மாற்றிட்டம்னா அது வந்து இன்வெர்ட்டோ ரூல் ரூல்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அதே மாதிரி ஏஇஸ் டு பி டு சி இஸ் டி டென் தென் ஏ இஸ் டு சி சிகல் டு பி ஈஸ் டி அதுவும் அப்படி வந்துருந்துச்சுன்னா அது வந்து ஆல்டர்னேட்டோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் ஓகேவா ஸோ அதாவது இது இப்படி மொத்தமாக வந்திருக்கு அப்படின்னா ஸோ வந்து இந்த இன்வெர்ட்டோ ஆல்டர்னேட்டரும் வந்து இந்த புக் ஓரளவு புக்கில் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க மாட்டாங்க மேபி நான் வந்து அதை வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சம்பாக்கும் போது சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ வந்து இன்வெர்ட்டோ ஆல்டர்னேட்டோ நான் வந்து ஆ புக்கில் வந்து உங்களுக்கு மொத்தமாக ஒரே லைனில் கொடுத்துருக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம் ஆனால் அப்படி இல்லை நான் வந்து உங்களுக்கு இது மட்டும் நான் தெளிவாக இந்த பக்கம் சொல்கிறேன் ஏன்னா இதில் வந்து ஒன் மார்க் கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம் ஏன் கேட்டிருக்காங்க மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் வந்து இந்த இன்வெர்ட் ஆல்ட்ரனேட்டோ வந்து ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக வந்துடும் ஓகேவா ஸோ அதனால் அதை நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம எக்ஸாம்பில் எடுத்துக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பை பிஸ் டு சிபைடி இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இப்படி ஒரு இது இருக்குது ரேஷியோ சம்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து மொத்தமாக எப்படி மாற்றிருக்காங்கன்னா பிபைஏ ஈக்குவல் டு டி பைசி ஒன்றுமே இல்லை இதை மேலே இதை கீழே இதை மேலே இதை கீழே அப்படின்னு மாற்றிட்டாங்கன்னா இதுக்கு வந்து இன்வெர்ட்டோ அப்படிங்கிற பேர் அதாவது இன்வெர்ட் பண்ணியிருக்கனால இன்வெர்ட்டோ அப்படிங்கிறத வச்சுட்டாங்க ரெண்டாவது வந்து இதை வந்து வேறு எப்படி மாற்றினாங்கன்னா சி ஈக்குவல் டு பை டி ஏ சி இங்கே கொண்டு வந்துட்டு பி வந்து அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க கிராஸ் மல்டிபிளிகேஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஆல்டர்னெண்டோ ஓகேவா ஆல்டர்னென்ட்டோ ஓகேவா அடுத்து தேர்டு இது வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி டிவிடட் பை பி சீக்வல் டு சி ப்ளஸ் டி டிவிட் பை டி இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து காம்பனண்ட்டோ ஓகேவா ஸோ வந்து இது வந்து மூணு அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிடென்டோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஓகேவா சி மைனஸ் டி டிவைடட் பை டி இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து காம்பனண்ட்டோ முடிச்சு நெக்ஸ்ட் இது வந்து டிவிடன் ஓகே இது வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து காம்பனண்ட்டோவும் டிவிடன்ட்டோவும் சேர்ந்து ஓகேவா அது வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி டிவைடட் பை சி மைனஸ் டி ஒன்றுமே இல்லை இங்கே தான் இருக்கும் இங்கே மைனஸில் இருக்கும் காம்பனண்டோ டிவிடென்ட்டோவில் ரெண்டையும் சேர்த்து வரும்போது வெறும் ஏ ப்ளஸ்ஸும் பி மட்டும்தான் இருக்கும் கீழே உள்ள பிடி கட் ஆகிட்டு அது கூட மைனஸ் வந்து ஜாயின் ஆகிடும் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பனண்ட்டோ அண்ட் டிவிடென்டோ சிக்ஸ்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அ அடண்ட் ஆடன்டோ அப்படிங்கிறது வந்து ஏ ப்ளஸ் சி டிவைடட் பை பி ப்ளஸ் டி ஓகேவா இது வந்து ஆடன்டோ அடென்டோ அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது ஆடு அப்படிங்கிறத மாதிரி வச்சுக்கோங்களேன் இதுலேயே வந்து ஆடு வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த என்ன வரணும் சப்ராக்ஷன் வரணும் அது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் சி டிவைட் பை பி மைனஸ் டி இது வந்து சப்ரடண்டோ ஓகேவா இதான்ஸ் மொத்தமாக வந்து மொத்தம் இந்த ஏழு ப்ராப்பர்ட்டி இந்த ஏழு ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி கேட்டாலும் நம்ம வந்து மாத்திரை இருக்கிறக்கு வந்து ரெடியாக இருக்கணும் ஸோ ஓகே ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ஸோ சப்ராண்டோடு முடிச்சிருக்காங்க புதுங்க ஸோ வந்து இப்போ நம்ம சம்ஸ் போகலாம்னு நினைக்கிறேன் ஸோ ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா வந்து நீங்கள் லைவ் சேட்டில் கேட்கலாம் ஸோ அவ்வளோதான் ப்ராப்பர்ட்டியில் மொத்தமாக தான் இருக்கும் மோஸ்ட்லி அதில் வந்து டவுட் வரக்கான சான்சஸ் வந்து கம்மி தான் ஓகே நீங்களே வந்து பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஓகே ஸோ சம் போகலாமா இனி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு கேளுங்கள் சம் போகலாம்னாலும் சொல்லுங்கள் போகலாம் ஓகே யார் ஸ்டார்ட் பண்ணலனா நான் ஓகே உங்கள் அசம்ஷன் வந்து நான் அடுத்து எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஓகே ஸோ நம்ம சம் பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ ரே ப்ரப்போஷனில் சம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான சம்ஸில் தான் எப்போவுமே ஆரம்பிப்பாங்க ஓகேவா ஸோ ரொம்ப சிம்பிளான சம்சில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க கொஞ்சம் கஷ்டமாகவும் ஓகேவா அதுக்கு ரொம்பலாம் உங்களுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும்போது வந்து எப்படியும் ஈஸியாயிரும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு செம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஃபோர்த்து ப்ரொபோஷன் டூ ஸோ வந்து உங்களுக்கு தெரியுதா நம்பர் ஓகே நான் எதுக்கும் வந்து ஜூமிங் ஜூமிங்லே போயிடுறேன் ஓகே என்ன நான் மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபோர்த்து ப்ரொபோஷன் டூ ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்க்கமா எயிட்டு இதுக்கு வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க இதோட மூணு ப்ரப்போஷன் கொடுத்துட்டு ஃபோர்த்து ப்ரப்போஷன் கேட்குறாங்க ஸோ வந்து இந்த மாதிரி சம்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ இதே சம்ஸில் இதே சம்மில் ஃபஸ்ட்டு ப்ரப்போஷன் கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது வந்து எக்ஸுன்னு வச்சுக்கிட்டு ரிமைனிங் மூ மூணு நம்பரை ஃபோரு சிக்ஸு எயிட்டுன்னு எழுதிக்கணும் இதே இதே இதில் செகண்ட் ப்ரொப்போஷன் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் எழுதிக்கணும் செகண்ட் ப்ரப்போஷன் தானே தே இல்லை அதை வந்து எக்ஸுன்னு எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு சிக்ஸு எயிட்டுன்னு எழுதிக்கணும் இதே தேர்டு அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஓர் இப்போ ஃபோர்த்து ப்ரப்போஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம் ஃபோர் கமா சிக்ஸ் கமா எயிட் கமா எக்ஸு ஓகேவா இதுதான் வந்து ஃபோர்த்து ப்ரொப்போஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இதுன்னு சொல்லலாம் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லலாம் ஸோ அந்த சொல்யூஷன் மூலமாக இப்போ வந்து நம்ம ஃபோ இந்த சம்முக்கு வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சம் ரொம்ப அப்போ இந்த இதை வச்சு எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோம்னாலே சம் வந்து ஈஸியாயிடும் ஓகே ஸோ எக்ஸ்னு வச்சுக்கிட்டோமா இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதை இப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒன்றா அடுத்த ரெண்டு ஒன்றா எழுதிக்கிறேன் அதாவது ஏ இஸ் டு பி சீக்குவல் டு சி இஸ் டு ஏஏ ஓகேவா ஸோ வந்து அப்படி இ சி இஸ் டு டி அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ ஃபோர் இஸ் டு சிக்ஸ் ஈக்குவல் டு எயிட் இஸ் டு எக்ஸு ஓகேவா ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸு மட்டும்தானே தேவை அப்போ நம்ம வந்து போன ரேஷியோவில் பண்ண மாதிரியே இங்கேயும் இந்த ஃபஸ்ட்டை எது கூட இந்த லாஸ்ட்டு கூட இதை இது கூட இன்ட்டு பண்ணோம்னா என்ன வரும் ஸோ இது ஃபோர் எக்ஸ் ஆகிரும் ஃபோர் எக்ஸ் எயிட்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட்டு ஓகேவா அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஃபோர் இந்த பக்கம் கொண்டு போனோம்னா நமக்கு தெரியும் ஃபைனல் ஆன்சர் வந்து டுவெல்லு தான் வரும் ஸோ எக்ஸ் எக்ஸஸ் ஈக்குவல் டுவெல் ஃபஸ்ட்டு செம் வந்து எக்ஸ் எக்ஸஸ் ஈக்குவல் டுவெல் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ ஓகேவா ஸோ நம்ம செகண்ட் செம் போகலாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பொறுத்த வரைக்கும் தேர்டு ப்ரொப்போஷன் கேட்டுக்காங்க ஸோ செகண்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்த்து கேட்டுறாங்க இப்போ தேர்டு ப்ரொப்போஷன் கேட்டிருக்காங்க ஸோ வந்து இந்த தேர்டு ப்ரொபோஷன் கண்டுபிடிக்கிறது வந்து எப்படின்னா அதே மாதிரி டுவெல் கம்மா எய்ட்கமாக எக்ஸு ஓகே அதனே கொடுத்துருவாங்க இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம மூணு மட்டும் இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதணுங்கிறது வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது ஏ இஸ் டு பி இஸ் டு சி மட்டும் இருந்துச்சுன்னா ஏ இஸ் இஸ்டு பி ஈக்குவல் டு பி இஸ்டு சின்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி இங்கே டுவெல் இஸ் டு எயிட்டீன் ஈக்குவல் டு எயிட்டீன் இஸ் டூ எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ இந்த எயிட்டீன் எயிட்டினோ இந்த டுவெல்லும் எக்ஸும் அப்போ டுவெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா இந்த த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் டுவெல் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஸோ கால்குலேட்டர் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் டிவைட் பண்ணிட்டு சொல்லலாம் இல்லை நானே நானே பண்ணிடலாமா ஓகே ஸோ எக்ஸ் ட்வல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை டுவெல் எனி ஒன் யாராவது சொல்கிறீங்களா இல்லை நானே போட்டுருவா ஓகே ஸோ அடுத்தடுத்து நம்ம அப்புறமா அப்புறமா அடுத்தடுத்து கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ எக்ஸ் இதோட ஆன்சர் என்ன வரும் டுவெண்ட்டி செவன் வரும் ஓகேவா நானே சொல்லிட்டு போயிடலாம் பட் உங்களுக்கு நீங்களும் வந்து கொஞ்சம் என்கேஜாக இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்காக கேட்டேன் ஸோ அப்போ டுவெண்ட்டி செவன் தான் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீன் ப்ரொபோஷன் கேட்டுருக்காங்க ஸோ மீன் ப்ரொபோஷன் மென்ஷன் பண்ணிட்டாலே நமக்கு அதாவது சம்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் மீன் ப்ரொபோஷன் மென்ஷன் பண்ணிட்டாங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா கரெக்டாக கிளிக் ஆகிடணும் என்ன ஃபார்முலானா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி மீன் ப்ரொபோஷனுங்கிறது எதோ டினோட் பண்ணணுன்னா பி டினோட் பண்ணும் அப்போ பி ஸ்கொயர் பண்ணிட்டு அது அது கூட இன்ட்டு ஏபி பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து கரெக்டான ஒரு ஃபார்ம் ஓகேவா அதாவது மீன் ப்ரொபோஷன் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் கம்மியாக எயிட்டி ஒன்று இருக்கா அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு எயிட்டி ஒன் ஸோ இந்த பி ஸ்கொயர் நான் அந்த பக்கம் கொண்டு போனேன்னா என்ன ஆகும் ஸ்கொயரில் இருக்கிறது ரூட் ஆகும் அப்படின்னா பிஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு எயிட்டி ஒன் ரூட் ஓகேவா ஸோ இது ரெண்டே இன்ட்டு போனோம் நம்ம ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு எயிட்டி ஒன் எவ்வளோ பிஸ் ஈக்வல் டு ரூட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு எயிட்டி ஒன் எவ்வளோ டோட்டலாக அப்படின்னு வரும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபை ஓகே ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் அப்போ இதை ரூட்டை மொத்தமாக எடுத்துட்டோம் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து ரூட் எடுத்தோம்னா பிவோட வேல்யூ கிடச்சிரும் என்ன வேல்யூ பிஸ் ஈக்வல் டூ ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்கேன் ஆப்ஷனில் ஆப்ஷன் சி ஸோ அந்த தேர்டு சம் த்ரீ சம்ஸ் முடிச்சாச்சு ஃபோர்த்து சம் போகலாம் ஓகேவா ஸோ ஏதாச்சும் நான் கொஞ்சம் வேகமாக நடத்துகிற அது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் சொல்லலாம் ஏன்னா நான் வந்து எழுதிட்டு வந்து மோஸ்ட்லி டப் பண்ணிட்டேன் டக்குனு ஸோ உங்களுக்கு அப்படி வேகமாக நடத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லலாம் ஓகே ஸோ அடுத்து அடுத்த என்ன சம் ஓகே ஸோ ஃபோர்த்து சம் ஃபோர்த் சம் எடுக்கலாம் த நம்பர் விச் அ சேம் ரேஷியோ டு டுவெண்ட்டி சிக்ஸ் தட் சிக்ஸ் அஸ் டூ தேர்ட்டீன் ஸோ இந்த சம் வந்து நீங்கள் வாசிக்கும் போதே வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஸோ சூப்பர் அதான் அதான் கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த்து சம் பார்க்கலாம் ஓகே ஸோ அதில் வந்து ஏதாவது டிவிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கும் கேட்குறேன் ஸோ வந்து டூ ஓகேவா ஸோ நம்பர் விச் சேம் ரேஷியோ டு டுவெண்ட்டி சிக்ஸ் தட் சிக்ஸ் டூ தேர்ட்டின் ஸோ நல்லா தெளிவாக வந்து நீங்கள் இதை வந்து கரெக்டாக நீங்கள் கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் கொஸ்டினை நீங்கள் வந்து ஃபோர் ஃபோர்த்து சம் வந்து வாசிக்கிறதுல தான் இருக்குது ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இன்னையா ஓகேவா இனையா ஓகேவா அவங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ரொம்ப தேங்க்ஸ் அதான் அதான் ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் தேர்ட் சமுக்கு ஃபோர்த் சம் வந்து அதாவது ஃபோர்த் சம் வந்து வாசிக்கிறதுலாம் அந்த நம்பர் விச் ஆஸ் சேம் ரேஷியோ டு டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த நம்பருங்கிறது என்னென்னு கொடுத்துக்கறா கொடுத்துருக்காங்களா கொடுக்கல அப்போ இந்த நம்பர் அப்படிங்கிறத நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் அதுக்கு அது வந்து எதோட சேம் ரேஷியோ இருக்குன்னா டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது நான் இதை எப்படி ஃபார்ம் பண்டைன்னு பாருங்க எக்ஸு ரேஷியோ டு டுவெண்ட்டி சிக்ஸ் தட்டு சிக்ஸ் ஆஸ் டூ தேர்ட்டீன் அப்போ இதுக்கு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு சிக்ஸ் ஆஸ் டூ தேர்ட்டீன் ஓகேவா ஸோ வந்து நீங்கள் இது மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக அந்த செம்மை சால்வ் பண்ணலாம் இது ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் வந்து கொஸ்டினை நல்லா வாசிக்கணும் இந்த நம்பர் விச் ஆர் சேம் ரேஷியோ டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு ஏதோ ஒரு நம்பர் கூட கரெக்டாக ரேசியாவாக தான் அந்த நம்பர் என்னென்னு கொடுக்கல அப்போ வந்து நான் அதை எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி தட் சிக்ஸ் டு தேர்ட்டின் அப்போ சிக்ஸு ரேஷியோ ஆஃப் தேர்ட்டின் அப்படிங்கிறத வந்து எழுதிட்டோம்னா இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது என்ன வெறும் எக்ஸு மட்டும்தான் இப்போ எக்ஸுங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் டிவைடர் டிவிஷனில் வந்து இந்த பிற அதாவது ரேஷியோ வந்து நம்ம டிவிஷனில் எழுதிக்கலாம் அப்போ நம்ம டிவிஷனில் எழுதிக்கிட்டோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சிக்ஸ் டிவைடட் பை தேர்ட்டின் அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா தேர்ட்டின் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத யாரை சொல்கிறீங்களா ஸோ சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் நீங்கள் கால்குலேட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் ஓகே நான் வந்து ஒன்றும் யூஸ் பண்ணி இறையிடலாம் இல்லை நோட்ஸ் எடுத்துருக்கிறத வச்சு அப்படியே எழுதியிடலாம் நீங்கள் வந்து சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் கூட வந்து அதிகமாக என்கே என்கேஜ் ஆகும் இந்த மாதிரி லைஃப் போகும்போது மோஸ்ட்லி வந்து ஒரு நோட்டும் கால்குலேட்டரும் கையில் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஓகே சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஓகே ஸோ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஓகே சார் இங்கே இல்லை ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ எக்ஸ் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் டிவைட் பை தேர்ட்டின் எவ்வளோ வரும் டுவெல் வரும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுவெல் தான் ஃபோர்த்து சம்க்கு ஆன்சர் அப்போ இது வந்து கொடுத்த ஆப்ஷன்லேயே இல்லை அப்படின்னா ஒன்றும் நம்ம போட்டது ஒன்றும் தப்பு இல்லை ஆப்ஷன் டி ஆப்ஷன் டிக்கு டேரெக்டாக நன் ஆஃப் திஸ்ஸுக்கு போயிட வேண்டியதான் ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் அதிகமான கன்ஃபியூஷன் வரும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம கஷ்டப்பட்டு ஒரு செம் வந்து சால்வ் பண்ணுவோம் அதுக்கு வந்து ஆனால் கடைசியாக ஆன்சரே வராது நம்ம ஒன்றே அதுக்கு வந்து பயந்துடும் ஸோ என்ன ஆன்சரே வரல நம்ம ஒரு வேலை தப்பாக போட்டோமா அப்படிங்கிறது ஆனால் பார்த்திங்கன்னா அது கடைசியாக வந்து நன் ஆஃப் திஸ் ஆன்சராக இருக்கும் டீனு தான் டி தான் ஆன்சராக இருக்கும் அதுக்கு தான் எல்லா சம்லையுமே அவங்க வந்து நன் ஆஃப் திஸ் நன் ஆஃப் திஸ்ன்னு கொடுத்துருவாங்க சில சமுக்கு மட்டும் கொடுத்தா நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம் ஓகேவா அதனால தான் அவங்க எல்லா சமுக்குமே வந்து நன் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம் நெக்ஸ்ட்டு ஓகே ஸோ ஃபிஃப்த்து சம்னு நினைக்கிறேன் ஸோ ஃபிஃப்த்து சம் போனோம்னா இந்த ஃபோர்த்து ப்ரோபோஷன் டூ ஏ கமா ஏ ஸ்கொயர் கமா சி இதோட ஃபோர்த்து ப்ரொப்போஷன் கேட்குறாங்க ஸோ வந்து இந்த சம் நான் வர ஃபிஃப்த்து சம் ஆரம்பிக்கிறேன் ஓகே ஸோ ஓகே ஃபிஃப்த்து சம் சமாரிச்சோம்னா ஓகே ஃபோர்த்து ப்ரொஃபஸன் கேட்கும்போது நான் வந்து ஃபோர்த்து உள்ளது வந்து எக்ஸ்ன்னு மாதிரி டூ ஏ கமா ஏ ஸ்கொயர் கமா சி கமா எக்ஸ் ஓகே கொஞ்சம் வந்து ஆடியோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கனால தான் நான் ஆடியோ மீட் பண்ணேன் வெறும் ஒன்றும் இல்லை ஸோ ரெசியூம் பண்ணலாம் லைவை ஓகே 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 லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஓகேயா ஸோ வந்து இதான் எக் ஃபோர்த்து ப்ரப்போசனை வந்து நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கணும் ஸோ ஃபோர்த்து ப்ரப்போசனை எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணோம்னா டூ ஏ இஸ் டூ ஏ ஸ்கொயர் ஈக்வல் டு சிக்ஸ் இஸ் டூ எய் அதுக்கே சாரி சி ஈஸ் டூ எயிட்டு சாரி எயிட்டு ஓ எயிட்டு நான் எழுதுனேன் ஓகே ஸோ ரொம்பவே சாரி ஸோ எயிட்டு சம்மந்தமே இல்லாமல் எய்ட்டுன்னு எழுதியிருக்கேன் ஓகே ஈக்குவல் டு சி இஸ் to எக்ஸு ஓகேவா ஸோ இதை வந்து கரெக்டாக சொல்லுவோன்னா இது வந்து இது கூட இன்ட்டு பண்ணுவோம் இது வந்து இதை இது கூட இன்ட்டு பண்ணுவோம் ஸோ அப்படின்ட்டு பண்ணோம்னா என்ன வரும் டூ ஏ okay ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சி ஓகேவா அப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்க வந்து இது அப்ப அப்போ எக்ஸு மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டீங்க ரிமைனிங்கில் என்ன பக்கம் கொண்டு போனோம்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு சி இங்கே வந்து டூ ஏ அப்போ டூ ஏ இப்போ வந்து ஏ இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இங்கே வந்து ஏ இருக்கு அப்போ இந்த ஏ ஸ்கொயரில் ஒரு ஏ கேன்சல் ஆயிரும் இங்கே மொத்தம் ஏன் கேன்சல் ஆயிரும் அப்போ ஃபைனலாக எக்ஸோட ஆன்சர் என்ன வரும் எக்ஸ் இஸ் ஈக்கல் டூ ஏசி டிவைடட் பை டூ ஓகே ஸோ இதோ அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ ஓகேவா ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஏசி டிவைடட் பை டூ ஸோ அஜித் குமார் அப்படிங்கிறது வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் லைவ் ப்ரோ ஓகே தேங்க்ஸ் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ஸோ கமெண்ட்ஸ் தான் அதாவது அதுக்காக தான் இன்றைக்கி வந்து முக்கியமாக லைவ் இருக்கணும் காரணமே ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் முடித்தது எல்லாச்சும் டவுட்னா கூட நீங்கள் கேட்கலாம் ஸோ சிக்ஸ்த்து சம் என்ன இந்த ஃபோர்த்து இது ஃபோர்த்து நமக்கு நாங்கள் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா ஸோ மோஸ்ட்லி இருக்காது இந்த மாதிரி இது வந்து ஈஸியான சாப்டர் தான் ஃபஸ்ட்டு சப்டர்ங்கிறது பேசிக்காக நமக்கு லைவ் செட் ஆகணும் அதே மாதிரி எந்த லைவ் டைமும் செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஈஸியான சாப்டர்லேருந்தே ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு வந்து எந்த சாப்டரில் ஐயான ரெக்கமெண்டேஷன் வருதோ அந்த சாப்டர் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஸோ வந்து பேசிக்காக இது மட்டும் இந்த லைவ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பார்க்கலாமா ஸோ சிக்ஸ்த்து சம் ஓகே ஸோ சிக்ஸ்த்து சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஃபோர் நம்பர் ஒன் டிவைட் பை டூ கமா ஒன் டிவைடட் பை த்ரீ கமா ஒன் டிவைடட் பை ஃபைவ் கமா ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷன் தென் எக்ஸோட வேல்யூன்னு கேட்டுருக்காங்க எக்ஸோட வேல்யூ எங்கேயே கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்த்து ப்ரப்போஷனில் கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ ஸோ இது இல்லாமல் டிவைடில் இருக்கிறதுனால நான் இதை எப்படி எப்படி சால்வ் பண்ணுறேங்கிற பாருங்கள் ஸோ இப்படி தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப வந்து சம் சால்வ் பண்ணும்போது தான் நம்ம வந்து அதோட மெத்தட் என்னங்கிறது வந்து தெளிவாக புரியும் அப்படின்னு அப்படிங்கிறதுனால ஸோ ஒன் இது வந்து சிக்ஸ்த் சம் அப்போ ஒன் டிவை மொத்தமாக டிவைடில் இருக்கான் நான் வந்து ஓல்டு டிவைடட் அந்த மெட்டிரியில் வந்து சால்வ் பண்ணுறேன் ஒன் டிவைடட் பை டூ ஓல்ட் டிவைடட் பை ஒன் டிவைடட் பை த்ரீ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் டிவைடட் பை ஃபைவ் கொடுத்துருக்காங்க கீழே ஒன் டிவைடட் பை எக்ஸு கொடுத்துருங்க ஸோ இப்படி எழுதிக்கிட்டு நான் இதை சால்வ் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அதாவது கீழே ஓல்டுல உள்ளதெல்லாம் மேலே கொண்டு போவோம் அப்படிங்கிறப்ப அது வந்து ரெசி புரோக்கரில் வரும் அப்போ ஒன் டிவைடட் பை டூ இன்டூ த்ரீ டிவைடட் பை ஒன் அதே மாதிரி இங்கே ஒன் டிவைடட் பை ஃபைவ் இன்டூ எக்ஸு டிவைடட் பை ஒன் ஓகே ஸோ இங்கே மொத்தமாக சால்வ் பண்ணோம்னா த்ரீ டிவைடட் பை டூ இங்கே வந்து எக்ஸு டிவைடட் பை ஃபைவ் ஓகேவா ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு அப்போ எக்ஸ ஃபுல்லில் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ரிமைனிங்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போனோம்னா எக்ஸ் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த ஃபை எந்த பக்கம் கொண்டு போனோம்னா ஃபைவ் இன்டூ த்ரீ டிவைடட் பை டூ அப்போ ஃபிஃப்டீன் டூங்கிறது தான் சிக்ஸ்த்து செம்க்குள்ளே ஃபைனல் ஆன்சர் ஸோ சிக்ஸ்டீன்கமா டூ கொடுத்துருக்கா ஆப்ஷனில் என்ன ஆப்ஷன் ஃபிஃப்டி சி ஸோ சிக்ஸ்து செம்க்கு வந்து கொடுத்துருக்கா ஆப்ஷனில் ஆப்ஷன் சி ஓகேவா ஸோ ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சிக்ஸ்து செம் ஓகே நெக்ஸ்ட் வந்து செவன்த் சம் பார்க்கலாம் ஸோ ஓகே ஃபுல்லாக ரப் பண்ணிட்டு நம்ம செவன்த் சம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த சம்லையும் எதுவும் டவுட் இருக்காது மோஸ்ட்லி டவுட் இருந்தாலும் கேட்கலாம் ஸோ செவன்த் சம் செவன்த் சம் ரொம்ப ஈஸி ஸோ வந்து உங்களுக்கு தெரியும் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில் கொஸ்டின் பார்க்குமே தெரியும் மீன் ப்ரப்போஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மீன் ப்ரப்போஷன் பிட்வீன் எதுக்கு டுவெல் எக்ஸ் அண்டு டுவெண்ட்டி செவன் ஒய் ஸ்கொயர் இதுக்கு வந்து மீன் ப்ரப்போஷன் கேட்டிருக்காங்க இந்த எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம் அதே மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும் அந்த எக்ஸ் ஒய்க்கும் நீங்கள் வந்து ரூட்டு அது எடுத்தாலே போதும் ஓகே அப்போ பி சீக்வல் டு என்ன பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசியா அப்போ பி ஸ்கொயர் சீக்குவல் டு ஏசி வந்து என்னது டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் ஒய் ஸ்கொயர் இந்த ஸ்கொயரை நான் இந்த பக்கம் கொண்டு போய்றேன் அப்போ பி சீக்வல் டு ரூட் ஆஃப் டுவெல் X ஸ்கொயர் இன்டூ டுவெண்ட்டி செவன் ஒய் ஸ்கொயர் அப்போ நான் டுவெல்லையும் டுவெண்ட்டி செவனையும் இன்டூ பண்ணுறேன் மொத்தமாக இந்த இது ஃபுல்லாக இது கூட ஃபுல்லாகவே இன்டூ பண்ணுறேன் ஆனால் மொத்தமாக நம்பர்ஸ் வந்து 12 டுவெண்ட்டி செவன் தானே இருக்குது அதை மொத்தமாக போனோம்னா டுவெல் இன்டு 27 செவனே கூட வரும் த்ரீ இங்கே ஒரு எக்ஸு ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர் ரெண்டும் ஜாயின் ஆயிரும் இப்போ இதுக்கு மொத்தமாக ரூட் எடுத்தோம்னா அதாவது டூ த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் நம்ம ரூட் எடுத்தோம்னா என்ன வரும் அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் த்ரீ டுவெண்ட்டி ஃபோருக்கு ரூட் எடுத்தோம்னா எயிட்டீன் எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம்னா எயிட் எக்ஸு ஒய் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம்னா ஒய்ஏ அப்போ பியோட ஆன்சர் வந்து எயிட்டீன் எக்ஸ் ஒய் செவன்த்து சம்க்கு வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ ஓகேவா ஸோ இதான் வந்து கரெக்டான ஆப்ஷனாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய சம் வந்து எயித்து சம் ஓகே ஸ்கேல் ஸ்கேல் எதுக்கு ஓப்பனாஸ் ஓகே ஸோ எயித்து சம் பார்க்கலாமா ஸோ எயித்து சம் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஸோ எயித்தில் வந்து ஏ ஓகேவா ஏ டிவைடட் பை மட்டும் ஏவோட டிவைடட் என்னங்கிறது மட்டும் கொடுக்கல அதே மாதிரி பி ஓகே வந்து என்ன டிவைடட் கொடுத்துருக்காங்கன்னா பி டிவைடட் பை டூ கொடுத்துருக்காங்க சி டிவைடட் பை ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நான் இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து நீங்கள் சிம்பிளாக நீங்கள் பார்த்தோன்னே சால்வ் பண்ணக்கூடிய சம்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக அவ்வளோ பெரிய இடத்துல வந்து சால்வ் பண்ண தேவையில்லை ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து எதுவுமே கொடுக்கல அப்போ பிக்கு வந்து டூ கொடுத்துடாங்க சிக்கு வந்து ஃபைவ் கொடுத்துடா அது நம்மள்கிட்ட கேட்டிருக்கறது வந்து ஏ ரேஷியோ பி பி ரேஷியோ சி கேட்டிருக்காங்களா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டிவைடில் என்ன இருக்கும் பியோட வேல்யூ டூ சியோட வேல்யூ ஃபைவ் ஏவோட வேல்யூ மட்டும் தெரியல அப்போ நீங்கள் ஆப்ஷனுக்கு டேரெக்டாக போயிடணும் எதுக்கு வந்து பிஓோட வேல்யூ டூ இருக்குது சியோட வேல்யூ ஃபை இருக்குன்னு பாருங்கள் டூ ஃபைவ் எதுக்கு இருக்குது ஆப்ஷன் தான் இருக்குது இது வந்து பி இது வந்து சி டூ ஃபைவ் இருக்கா அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு தெரியல ஏவோட வேல்யூ ஒன்று அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஒன்றுமே பண்ணல நம்ம பிசி இருக்கா அந்த பிசி ஆப்ஷனில் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதா தான் பார்த்தோம் ஸோ ரொம்ப சிம்பிளாக சிங்கிள் ஸ்டெப்பில் வந்து இந்த செம்மை சால்வ் பண்ணிடலாம் ஆப்ஷன் சி எய்த்து எசம்க்கு வந்து ஆப்ஷன் சி கரெக்டாக ஸ்டாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ஸோ இதே மத்தி யூஸ் பண்ணி நைன்த் செம் வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஸோ நைன்த்து செம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கே கீழே ஏ கே டி பை த்ரீ கொடுத்துருக்காங்க ஓகேவா அதே மாதிரி பி டிவைடட் பை ஃபோர் கொடுத்துருக்காங்க சி டிவைடட் பை செவன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை மொத்தமாக அப்படி அதாவது ஏவோட வேல்யூ ஏசி ஈக்குவல் டு த்ரீ ஓகேவா அதே மாதிரி பி சி ஈக்வல் டு ஃபோர் சிஸ் ஈக்குவல் டு செவன் எடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை சி கண்டுபிடிச்சோம்னா த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் செவன் டிவைடட் பை சியோட வேல்யூ செவன் அப்படின்னா மேலே எவ்வளோ வரும் டென்னு ஃபோர்டீன் ஃபோர்டீன் டிவைடட் பை செவன் அப்போ டூ ஓகேவா டூ வந்து கரெக்டாக வருமா அப்போ எது நைன்த்து சம்க்கு வந்தால் ஆப்ஷன் சி டூனுங்கிறது தான் ஆன்சர் அப்போ டூ ஆப்ஷன் சி நைன் நைன்த் சம்முக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு டென்த்து சம் பார்க்கலாம் எரேஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த எரே எரேஸ் பண்ண வேணாம் கொஞ்சம் வந்து டைம் எடுத்து பண்ணுங்கள் அப்படிங்குறத வந்து யாராச்சும் நோட்ஸ் வச்சு எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி கவனிச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நோட்ஸ் வச்சு எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் நான் அழிக்க அதாவது எரேஸ் பண்ணுறது நீங்கள் நோட் பண்ணதுக்கப்புறம் கூட அரேஸ் பண்ணால் அது நீங்கள் வந்து எல்லாமே லைவ் செட்டில் எப்படி சொல்கிறீங்களோ நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிறேன் ஒரு சில பேர் வந்து லைவ் வந்து திரும்ப ரிப்ளை பார்ப்பீங்க அப்போது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஸோ ஓகேவா ஸோ வந்து இதுதான் டென்த்து சம் ஓகே சரி நைன்த்து சம் இதான் டென்த்து சம் வந்து பார்க்குறோம் ஸோ டென்த்து சம் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி டிவைடெட் பை கியூ ஆர் டிவைடட் பை எஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓகே ஸோ வந்து இது ஆக்சுவலாக நான் வந்து அதில் நார்மலாக வீடியோஸ் போடும்போது வந்து ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்பேன் இப்போ வந்து வேறு மெத்தடில் அது வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிள் மெத்தடாக இருக்காது கொஞ்சம் கிரிட்டிக்கலான மெத்தடாக இருக்கும் இதில் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மெத்தடில் வந்து நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி டிவிடட் பை கொடுத்துருக்காங்க ஆர் டிவைட் பை எஸ் கொடுத்துருக்காங்க பி டிவைடட் பை க்யூ கொடுத்துருக்காங்க ஆர் டிவைடடட் பை எஸ்ஸு கொடுத்துருக்க ரேஷியோ என்ன அதாவது கொடுத்துருக்க டிவைடட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ பை ஃபைவ் சாரி டூ பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இது வந்து அப்போ ரெண்டுக்குமே காமன் அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்னா டூ டி டூ பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி இங்கே டூ பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ பியோட வேல்யூ என்ன டூ பாயிண்ட் ஃபைவ் கியூட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆரோட வேல்யூ டூ பாயிண்ட் ஃபைவ் எஸ்ஸோட வேல்யூ ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் இதுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ அவங்க கேட்டுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதோட வேல்யூ பிஎஸ் இஸ் டு க்யூஆர் அதாவது பிஎஸ் டிவைடட் பை கியூஆர் இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க அப்போ பியோட வேல்யூ என்ன டூ பாயிண்ட் ஃபைவ் எஸோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிவைட் பை க்யூவோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி ஆரோட வேல்யூ இங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் சாரி க்யூவோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆரோட வேல்யூ டூ பாயிண்ட் ஃபைவ் இங்கே தானே டூ பாயிண்ட் ஃபைவ் அப்போ இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் கேன்சல் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேன்சல் அப்போ வெறும் ஒன்று டிவைடெட் பை ஒன்று தான் இருக்கும் அப்போ ஆன்சர் என்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ ஒன் இது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி கூட கரெக்டாக ஸ்டாட்டிஸ்ஃபை ஆகுது ஓகே ஸோ டென்த்து சம் வந்து இவ்வளோ தான் ஸோ நெக்ஸ்ட் லெவன்த்து சம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சம் அதெல்லாம் வந்து அதே தான் டென்த்து சம் மாதிரியே தான் லெவன்த்து செம்மை பொறுத்த வரைக்கும் இந்த சம் சம்மாரியே தான் லெவன்த்து சம்மோ அது வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகே ஸோ டென்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஸோ ரப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் லவந்த சார் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் எக்ஸி ஸ்டோ அதே மாதிரி எக்ஸிஸ் டூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜெட் எஸ் டூ டப்ளியூ ஒரே வேல்யூ கொடுத்துருக்காங்க என்ன வேல்யூ அது டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி நான் இதுக்கு எழுதிக்கிறேன் டூ பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ எக்ஸோட வேல்யூ டூ பாயிண்ட் ஃபைவ் ஒயோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஜெட்டோட வேல்யூ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டப்ளியூட வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் நமக்கு கேட்டுருக்கிறது வந்து என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் இஜெட் டிவைடட் பை ஒய் ப்ளஸ் டபிள்யூ ஸோ அதை கண்டுபிடிச்சிடலாமா அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் இஜெட்டோட வேல்யூ டூ பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் பை ஒய்யோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி டபுள்யூட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ மொத்தமாக ஆட் பண்ணோம்னா என்ன வரும் ஃபைவ் டிவைடட் பை த்ரீ ஓகேவா டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ அப்போ ஃபைவ் டிவைட் பை த்ரீ தான் ஓகே ஸோ வந்து ஃபைவ் டிவைடட் பை த்ரீ தான் ஃபைனல் ஆன்சர் எதுக்கு லெவன்த்து சம்முக்கு அப்போ ஃபைவ் டிவைடட் பை த்ரீ ஆப்ஷன் சி லெவன்த் சம்முக்கு வந்து கரெக்டான இது ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி ஓகே ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா ஸோ டுவெல்த்து சம் பார்க்கலாம் ஓகே ஸோ வந்து வெயிட் பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து இன் சொல்லலாம் ஸோ நான் டக்குன்னு ட்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும் வேணால் நான் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணால் எக்ஸ்ட்ரா பண் கிரியேட் பண்ணிட்டு ஒரு செம் அந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் விட்டு நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ லெவன்த் செம் தான் நெக்ஸ்ட்டு வந்து டுவெல்த் செம் பார்க்கலாமா ஸோ டுவெல்த் செம் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ டுவெல்த் செம் ரொம்பவே சிம்பிள் எனக்கு தெரிஞ்சு டுவெல்த் செம் ஈஸி தான் டுவெல்த் செம் வந்து ஃபைவ் எக்ஸு மைனஸ் த்ரீ ஒய் டிவைடட் பை ஃபைவ் ஒய் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஓகே ஈக்குவல் டு த்ரீக்கமாக ஃபோர் கொடுத்துருக்காங்க வேல்யூ ஆஃப் எக்ஸு எக்ஸோட வேல்யூ ஓட வேல்யூன்னு கேட்டிருக்காங்க ஸோ சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இங்கேயே கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிடுறான் ஃபோர் எந்த பக்கம் த்ரீ எந்த பக்கம் அப்படி கொண்டு போயிட்டோம்னா ஃபோர் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு த்ரீ ஃபைவ் ஒய் மைனஸ் த்ரீ வருமா ஃபர்ஸ்ட் என்ன வரும் டுவெண்ட்டி எக்ஸ் மைனஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஒய் மைனஸ் நைன் எக்ஸ் ஓகே ஸோ வந்து எக்ஸ் ஃபுல்லாக ஒரு பக்கம் ஒய் ஃபுல்லாக ஒரு பக்கம் எப்போது பண்ணுற மாதிரி தான் அப்போ எக்ஸ் ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எக்ஸ் நைன் இந்த பக்கம் வந்துருமா அப்போ ப்ளஸ் நைன் எக்ஸ் ஈக்குவல் டொன் ஓகே ஸோ ஃபு ஒய் வந்து இங்கே இங்கே இருக்குது ஒய் வந்து இங்கே வந்து ஃபிஃப்டீன் ஒய் இந்த பக்கம் அப்படியே தான் இருக்குது இங்கே மைனஸில் இருக்கிறது வந்து இங்கே ப்ளஸ் ஆயிரும் இப்போ டுவெல் ஒய் அப்போ இங்கே மொத்தம் ஆட் பண்ணோம்னா டுவெண்ட்டி நன் எக்ஸு இங்கே மொத்தமாக ஆட் பண்ணோம்னா டுவெண்ட்டி செவன் ஒய் நமக்கு தேவை எக்ஸ் அண்ட் ஒய் அப்போ எக்ஸையும் ஒய்யையும் வந்து நம்ம ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா எ இந்த ஒய் கீழே வந்துடும் எக்ஸ் அப்படியே இருக்கும் எக்ஸ் டிவைட் பை ஒய் அதே மாதிரி இந்த டுவெண்ட்டி நைன் வந்து கீழே போயிடும் இந்த பக்கம் வந்து கீழே போயிடும் டுவெண்ட்டி செவன் மேலே இருக்கும் அப்போ டுவெண்ட்டி செவன் டிவைட் பை டுவெண்ட்டி நைன் அப்போ எக்ஸோட வேல்யூ டுவெண்ட்டி செவன் ஒய்யோட வேல்யூ டுவெண்ட்டி நைன் ஆப் கொடுத்துருக்க ஆப்ஷனில் டுவெல்த்து செமக்கு வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் டுவெண்ட்டி செவன் கம்மா ட்வெண்ட்டி நைன்கிறது ஆப்ஷனில் இல்லை ஸோ வந்து இல்லாததுனால நமக்கு வந்து தெரியும் என்ன ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஓகேவா ஸோ டுவெல்த் செம் வந்து இவ்வளோ தான் ம் ஓகே ஸோ வந்து நான் நெக்ஸ்ட்டு தேர்ட்டீன்த்து ஸோ ஓகே தேர்ட்டீன்த்து செம் போகணும் ம் ஓகே தேர்ட்டீன் ஸோ டெர்னென்ஸு பார்த்தோம்னா ஏ இஸ் டு பி ஸ்கீக்கல் டு த்ரீ இஸ் டு அண்டு பி இஸ் சி ஈக்குவல் டு அதேமாதிரி பி சி வந்து த்ரீ கம்மா தரே த்ரீ இஸ் டு ஃபைவ் தென் ஏ கேட்டிருக்காங்க கொடுத்துருக்க ரேஷியோ கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக த்ரீ இஸ்டு டூ இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு நம்ம கேட்டிருக்கிறது வந்து ஏ இஸ்டு பி சி கேட்டிருக்காங்க ஸோ வந்து இவங்க கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு கிளியர்லாம் ஏ டிவைடட் பை பி இதோட வேல்யூ வந்து ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா த்ரீ பை டூன்னு கொடுத்துருக்காங்களா அதான் சாரி தேர்ட்டீன்த் சம் ஓகே ஸோ த்ரீ பை டூ ஓகே அதே மாதிரி பி இஸ் டூ சி இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ரெண்டு நம்பர் த்ரீ இஸ் டூ ஃபைவ் இது ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ ஏ பை பி இன்னொன்று வந்து பி பை சி இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா த்ரீ பை ஃபைவ் கொடுத்துருக்காங்க நம்ம அப்போ பியோட வேல்யூ தான் நம்ம மெயினாக கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ வந்து பிவோட வேல்யூக்காக நம்ம மொத்தமாக சால்வ் பண்ணாலே ஏபிசி அதோட புது வேல்யூஸ் வந்து நமக்கு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா அப்போ நம்ம இந்த பி இருக்குது பார்த்திங்களா இந்த பி மட்டும் டிஃபர் இங்கேயும் டிஃபர் ஆகுது இங்கேயும் டிஃபர் ஆகுது அப்படி டிஃபர் ஆகுனால ரெண்டுக்கும் காமனாக நம்ம ஒரு பி வேலையை கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஏதாச்சும் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் இங்கேயும் ஏதாச்சும் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் இங்கேயும் சேம் ஆன்சர் வரணும் அப்போ டூக்கும் த்ரீக்கு எந்த எதை மல்டிப்ளை பண்ணி சேம் ஆன்சர் வர வைக்கலாம்னா சிக்ஸுங்கிற சேம் ஆன்சரை வர வைக்கலாம் ஸோ அப்படி சிக்ஸுங்கிற சேம் ஆன்சரை வர வைக்கணும்னா இங்கே த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படி பண்ணோம்னா த்ரீ பை சிக்ஸு அதே மாதிரி இங்கே என்ன வரும் சிக்ஸ் பை ஃபைவ் வரும் இது வந்து ஏ பை பி இங்கே வந்து பி பை சி ஓகே ஸோ ஆக்சுவலாக இங்கே நீங்கள் வந்து த்ரீ ஆயால் மல்டிப்ளை பண்ணீங்க இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் நியூமரேட்டரையும் அப்படியே விட்டுறக்கூடாது இதையும் அதே மாதிரி அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ இங்கேயும் த்ரீயால் பண்ணணும் இங்கேயும் டூவால் பண்ணணும் அப்படி பண்ணோம்னா இங்கே நயனு இங்கே டென்னு இப்போ உங்களுக்கு தெரியும் ஏவுடைய வேல்யூ வந்து நயனு பிஓட வேல்யூ இங்கேயும் சிக்ஸ் இங்கேயும் சிக்ஸ் அப்போ கண்டிப்பாக சிக்ஸு சிவோட வேல்யூ வந்து டென்னு ஓகேவா ஸோ வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும் பிஓ பிக்கு மட்டும் டிஃபர் இருக்க நம்பர் அப்படிங்கிறதுனால காமனாக வர ஏதாச்சும் ஒரு நம்பரை வந்து வர வைக்கணும் ரெண்டு இடத்துலையும் அப்படி வர வச்சிட்டோம்னா நைன் எஸ் டூ சிக்ஸ் எஸ் டூ டென்னுங்கிற ஆன்சர் வந்து வந்துடும் இது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ ஓகேவா ஸோ இதான் வந்து தேர்ட்டீன்த்து சம் ஓகே ஸோ ஃபோர்டீன் சம் பார்க்கலாமா ஸோ ஃபோர்டீன் சம்மு ரொம்பவே சிம்பிளாக எனக்கு தெரிஞ்சு ஸோ அதுவும் வந்து இந்த இதெல்லாம் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் ஐயா ஸோ நம்பரோட வேல்யூஸ் வந்து எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி ஸோ ஃபோர்டீன்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவைடட் பை டூ ஒய் டிவைடட் பை த்ரீ இசட் டிவைடட் பை செவன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன டூ ஒய்யோட வேல்யூ சாரி ஓகே ஸோ ஒய்யோட வேல்யூ த்ரீ இசட்டோட வேல்யூ செவன் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும்னா டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஃபோர் இசட் டிவைடட் பை டூ ஒய் இதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அப்படி கண்டுபிடிச்சோம்னா டூ இன்ட்டு டூ மைனஸ் ஃபைவ் ஒய்யோட வேல்யூ வந்து த்ரீ ப்ளஸ் ஃபோர் இசட்டோட வேல்யூ வந்து செவன் ஓல் டிவைடட் பை டூ ஒய்யோட வேல்யூ வந்து த்ரீ அப்போ மொத்தமாக இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா என்ன ஆன்சர் வரும் இங்கே ஃபோரு இங்கே ஃபிஃப்டீனு இங்கே செவன் ஃபோர் சார் என்ன ஓகே சவனோ டுவெண்ட்டி எயிட் அப்போ இங்கே த்ரீ சிக்ஸு ஓகே ஸோ இது மேலே உள்ளதை மொத்தமாக சால்வ் பண்ணோம்னா என்ன வரும் ஓகே ட்வென் தேர்ட்டி எய்ட்டு ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூவில ஃபிஃப்டின் போச்சுன்னா செவன்டீன் அப்போ செவன்டீன் டிவைடட் பை சிக்ஸுங்கிறது ஃபோர்டீன் முக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் செவன்டீன் டிவைடட் பை சிக்ஸ் வந்து ஆப்ஷன் டியில் கரெக்டாக ஆகாத ஆப்ஷன் டி செவன்டீன் டிவைடட் பை சிக்ஸ் அப்போ வந்து இதுக்கு வந்து வீடியோ கிளியராக இல்லையா ஓகே ஸோ வீடியோ க்ளியராக இல்லை ஓகே ஓகே ஜூம் ஜூம் இன்னில் வச்சா கிளியராக இருக்கும் மேபி அதனால க்ளியராக இல்லையா ஓகே எனக்கு தெரிஞ்சு நான் இன்னொன்றில் பார்க்கும்போது கிளியராக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ வேணால் ஜூம் இனில் வச்சுக்கலாம் உங்கள் குவாலிட்டி வேணால் செக் பண்ணிக்கோங்க ஸோ செவன் டுவெண்ட்டி பி ஹையஸ்ட்டு குவாலிட்டியாக வந்து லைவில் கொடுத்துருக்காங்க அந்த குவாலிட்டி தான் நம்மளும் அந்த லைவில் தான் அந்த இதில் தான் நம்மளும் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் குவாலிட்டி வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோவோட குவாலிட்டி எப்படி பிள்ளையாகாது உங்களோட ஃபோனில் அப்படிங்கறத வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருவேளை அது கூட வந்து காரணமாக இருக்கும் வீடியோ கிளியராக இல்லாதனால ஓகேவா ஸோ ஜூம்இனில் வச்சா தெரியுதா ஓகே அதை வந்து பார்த்து சொல்லுங்கள் ஸோ வந்து ஃபிஃப்டீன் செம் ஃபிஃப்டீன் செம் வந்து நம்ம பார்த்தோம்ல இந்த டுவெல்த்து சம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் இந்த ஃபிஃப்டீன்த் சம்மும் ரொம்பவே சிம்பிளான சம் தான் ஓகே ஓகே செவன் டுவெண்ட்டி பி பெட்டர் ஓகே தேங்க்யூ உங்கள் கமெண்ட்ஸுக்கு நன்றி அதான் செவன் டுவெண்ட்டி பியில் நம்ம நம்ம வைக்கிறது தான் குவாலிட்டி நான் டே நான் பண்ணுறது வந்து ஃபுல்லாக செவன் டுவெண்ட்டியில் அதுவாக டெலிகாஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனோட நெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும் நீங்கள் வந்து திரும்ப வந்து வச்சுக்கலாம் நல்ல குவாலிட்டியில் ஓகே ஸோ அதான் ஸோ அதான் விஷயம் ஸோ ஃபிஃப்டீன்த் சம் ஸோ ஃபிஃப்டீன் சம்மை பொறுத்த வரைக்கும் அதே தான் டுவெல்த்து சம் மாதிரியே தான் அப்போ எக்ஸு பொய் இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ பை த்ரீ அப்போ ஒய் டிவைடட் பை இஜெட் இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர் பை த்ரீ இங்கே கேட்டு எக்ஸ் ஒய் ஜெட்டோட கேட்டிருக்காங்க அதே மாதிரி இங்கே த்ரீ த்ரீ இருக்கிற இடத்துல ஒரு நம்பரை வர வைக்கணும் ஃபோர் இருக்கிற இடத்துல ஒரு நம்பரை வர வைக்கணும் ஒரு காமனான நம்பராக வர வைக்கணும் ஸோ ரெண்டையும் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் என்ன பண்ண போகிறோம்னு இங்கே அப்படியே நாங்கள் வச்சுக்கலாம் காமனாக வர வைக்கிறக்கா ஒரு நம்பரை வந்து நம்ம இன்ட்டு பண்ணணுங்கிறத நாங்கள் வச்சோம் இல்லாட்டி இங்கே ஃபோர் இருக்குது அப்போ இங்கே ஃபோரால் இன்ட்டு பண்ணுவோம் இங்கே த்ரீ இருக்குது இங்கே த்ரீயால் இன்ட்டு பண்ணுவோம் நாங்கள் வச்சுக்கலாம் அப்போ இங்கே ஃபோர்னால் இங்கேயும் ஃபோர் இங்கே த்ரீனா இங்கேயும் த்ரீ அப்படி மொத்தமாக பண்ணோம்னா எயிட்டு டிவைடட் பை டுவெல்லு இங்கே டுவெல்லு டிவைடட் பை நைனு இது எக்ஸு இது ஒய்இ ஓகேவா அதே மாதிரி இது ஒய்இ இது இஜெட்டு அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் எயிட்டு ஒய்யோட வேல்யூ டொல் இஜெட்டோட வேல்யூ நைனு அப்போ எயிட் இஸ் டூ டுவெல் இஸ் டூ நைனுங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன் ஸோ வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருக்காது ஏன்னா ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் ஓகே ஸோ ஃபிஃப்டீன்ஸை முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு சிக்ஸ்தீன் சே பார்க்கலாம் ஓகே ஸோ பேசிக்காக வந்து நம்ம சிக்ஸ் டு செவன் வந்து லைவ் சொல்லியிருந்தோம் இப்போ வந்து செவன் நான் தாண்டி வந்து நம்ம லைவ் வந்து போய்கிட்டுருக்கு பெட்டராக ஸோ வந்து நம்ம இல்லை இதோட முடிச்சுக்கிட்டு ஃபிஃப்டீன்ஸ்மோட முடிச்சுக்கிட்டு சிக்ஸ்டீன்லேருந்து நாளைக்கு கூட நம்ம வந்து லைவ் வந்து முடிச்சிடலாம் ஃபோர் டேவலில் ஃபைவ் டேஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரே லைவில் வந்து ஒரு எக்ஸசைஸ் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணேன் இப்போ நம்ம ஃபைவ் டேஸ் வரக்கு பிளானாக இருக்கிறனால நாளைக்கு கூட வந்து லைவ் முடிச்சுக்கலாம் மோஸ்ட்லி வந்து ஃபோர் ஃபோர் மெம்பர்ஸ் கிட்ட வந்து பார்க்குறீங்க ஸோ நாளைக்கு லைவ் வச்சுக்கலாமா இதோடு கொஞ்சம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் பேசிக்காக செவன் பிஎம் ஆயிடுச்சு இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் போகலாமா யாராச்சும் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட போதும் நான் அதுக்கேற்ற மாதிரி கண்டினியூ பண்ணிக்குவேன் இனி ஒன் எனி ஒன் ஓகே சார் நான் எதுக்கும் ரெடி ஆகிறேன் எது எல்லாத்துக்குமே ஓகே 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 சரி ஓகே நம்ம வந்து இதோட லைவ் முடிச்சுக்கலாம் ஸோ நாளைக்கு வந்து நம்ம இந்த ஃபிஃப்டீன் செம் பார்த்துட்டோமா ஸோ ரிமைனிங் மொத்தமாக இன்னும் எவ்வளோ சம்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்க ஓகே ஸோ ரிமைனிங் தேர்ட்டி சம்ஸ் இருக்குது அப்போ கரெக்டாக தான் முடிச்சிருக்கோம் இன்னொரு ஃபிஃப்டின் செம்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் ஸோ கண்டினியூஸாக ஒரு த்ரீ மெம்பர்ஸ் கிட்டே லைவில் இருக்கீங்க அவங்க மட்டும் நான் அதான் நீங்கள் சொன்ன சஜஷன் படி இல்லை கொஞ்சம் ஒரு நம்ம இதை இல்லை வெளில போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஃபோர்லேருந்து த்ரீ ஆகிட்டோம் ஓகே ஸோ அதனாலே அதுலேயே வந்து நான் ஒரு சைன் எடுத்துக்கிட்டு அது வந்து இல்லை போயிட்டீங்க அப்படின்னா வந்து நாளைக்கு வரலாம் அப்படிங்கிறது நினைக்கிறேன் ஏன்னா வந்து நீங்கள் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்கான உங்களோட பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது வேணாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து செவனோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொன்னேன் ஸோ அப்போ வந்து நாளைக்கு நம்ம சிக்ஸ் பிஎம் லைவ் வரலாம் ஓகே ஸோ சிக்ஸ் டூ செவன் அதுக்கப்புறம் போக போக டிமாண்டை பொறுத்து சிக்ஸ் டூ எயிட்டு கூட ஆக்கிக்கலாம் ஸோ நாளைக்கு சிக்ஸ் டூ செவனில் வந்து அடுத்த ஃபிஃப்டீன் செம் வந்து நம்ம க்ளியராக பார்க்கலாம் அதே மாதிரி உங்களோட டவுட்ஸ் வந்து நாளைக்கு லைவில் வந்து இங்கே கேட்கலாம் ஓகே ஸோ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் கை ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கீப் சப்போர்ட்டிங் தொடர்ந்து பாருங்கள் சரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ்லாம் லைவில் வேணுமோ அதையும் கேளுங்க லைவ் நம்ம லைவாகவும் போகிறோம் மாதிரி வீடியோஸை வந்து அப்லோட் பண்ண பார்க்குறோம் ஸோ நாளைக்கு வந்து அதே இன்றைக்கி மிஸ் பண்ண அந்த மூணு மூணு வீடியோஸே வந்து நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன் நாளைக்கு ஓகேவா ஸோ அதுவும் பண்ணிவிட்டு நாளைக்கு லைவும் வரலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு லைவ் வரலாம் ஓகே ஸோ வந்து அது என்னென்னு பார்த்துக்குவோம் ஸோ வந்து லைவ் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ பாய் ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் பாய் பாய் பாய்